இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மோட்டார் சைக்கிள் சாகசத்தில் ஈடுபட்ட மாணவன் சரண். மோட்டார் சைக்கிளில் சூப்பர்மேன் சாகச காட்சியில் ஈடுபட்ட காணொலி ஒன்று சமூக வலைதளத்தில் 24 வினாடிகள் பகிரப்பட்டு வந்ததை 17 வயது மாணவன் ஒருவன் போர்டிக்சன் மாவட்ட போக்குவரத்து போலீஸ் தலைமையகத்தில் சரணடைந்தான். செராஸ் வட்டாரத்தைச் சேர்ந்த அந்த மாணவனின் சாகச காட்சி தொடர்பான காணொலி சமூக வலைதளத்தில் பகிரப்பட்டதை தொடர்ந்து போலீசில் சரணடைந்ததாக போர்டிக்சன் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டெண்டன்ட் ஐடி ஷாம் முகமது தெரிவித்தார். தம்மை போலீசார் தேடுகின்றனர் என்பதை அறிந்தவுடன் அந்த மாணவன் தாமாகவே போலீசில் சரணடைத்ததாக அவர் சொன்னார். இஹெயிலிங் ஓட்டுநரை கொள்ளையிட்ட குற்றச்சாட்டை 24 வயது ஆடவன் மறுத்தான். இஹெயிலிங் ஓட்டுநரை கொள்ளையடித்ததோடு காயத்தை விளைவித்ததாக தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டினை 24 வயதான ஃபட்லான் அகமத் ஃபஹிமி எனும் நபர் மறுத்தான். அந்த ஆடவன் கடந்த ஜனவரி 24 தேதி ஜாலான் செந்தூல் பாசாரில் 45 வயது பி கேசவன் கொள்ளையடித்ததோடு காயத்தை விளைவித்ததாக குற்றச்சாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த கொள்ளை சம்பவம் குறித்த காணொளி சமூக வலைதளங்களில் வைரலாக இருந்தது குறிப்பிடத்தக்கதாகும். இதனிடையே குற்றச்சாட்டப்பட்ட நபரை மனநல பரிசோதனைக்காக பேராக் உலுகிந்தா மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கும்படி கோலாலம்பூர் செஷன் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பொய் செய்தி பிரதமரின் உதவியாளர் போலீசில் புகார். பிரதமருக்கு எதிராக பொய்யான செய்தி பரப்பிய 3 இணையதள பதிவேட்டிற்கு எதிராக போலீசில் புகார் செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் ரத்தஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியின் அரசியல் செயலாளர் முகமது அனுவார் முகமது யூனோஸ் அந்த போலீஸ் புகாரை செய்துள்ளார். மலேசியாவில் குறைவான நாட்கள் பிரதமராக பதவியில் இருக்க வேண்டிய சூழ்நிலை காரணமாக தாம் கவலை அடைந்துள்ளதாக இஸ்மாயில் சப்ரி கூறியதாக 3 இணையதள பதிவேடுகள் செய்தி வெளியிட்டிருந்தன. இது முழுக்க முழுக்க பொய்யான பிரச்சாரமாகும். பிரதமர் வெளியிடாத தகவலை அவரது பெயரை பயன்படுத்தி வெளியிட்ட செய்தி உண்மையானது இல்லை என்று முகமது அனுவார் முகமது யூனோஸ் தமது போலீஸ் புகாரில் குறிப்பிட்டுள்ளார். கோவிட் தொற்று 4774 பதிவு. நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 4774 கோவிட் தொற்று சம்பவங்கள் பதிவாக இருப்பதாக சுகாதார அமைச்சு புள்ளி விவரத்தை வெளியிட்டுள்ளது. அதையடுத்து இதுவரை அந்த தொற்று கண்டவர்களின் எண்ணிக்கை 28,70,758 அதிகரித்திருப்பதாக சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். இதனிடையே மக்கள் கோவிட் தொற்று தொடர்பான மேல் விவரங்களை கோவிட் நவ் அகப்பக்கத்தில் இருந்து பெற்றுக் கொள்ளலாம் என அவர் குறிப்பிட்டார். சீன புத்தாண்டு ஒற்றுமை உணர்வை வலுப்படுத்தட்டும். தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன். துணிச்சல், பலம், ஆற்றல் ஆகிய பண்புகளை கொண்ட புலி ஆண்டில் இவ்வாண்டு சீன புத்தாண்டு கொண்டாட்டம் கொண்டாடப்படுகிறது. பல இன மலேசியர்களும் பெருநாள் கொண்டாட்டத்தில் வாழ்த்து கூறிக்கொள்ளும் கலாச்சாரத்தோடு பாரம்பரிய பெருநாள் பண்டிகை உணர்வோடு ஒற்றுமைக்கு முன்னுரிமை கொடுக்கும் வகையில் இவ்வாண்டு சீன புத்தாண்டு கொண்டாட்டம் அமையும் என்று ம.இ.கவின் தேசிய தலைவரும் இந்தியா மற்றும் தெற்காசிய நாடுகளுக்கான சிறப்பு தூதருமான தான்சி எஸ்ஏ விக்னேஸ்வரன் நம்பிக்கை தெரிவித்தார். பல இன மக்களை கொண்டு மலேசியா தொடர்ந்து வளர்ச்சி அடைவதற்கு நமது ஒற்றுமையை வலுப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடப்பாடும் அனைத்து மலேசியர்களுக்கும் இருக்கிறது என்பதை நாம் எந்த சூழலிலும் மறந்துவிடக்கூடாது. நாட்டின் நிலைத்தன்மை, அமைதி மற்றும் மக்களின் வலுவான ஒற்றுமைதான் மலேசியா தொடர்ந்து வளர்ச்சியை காண முடியும். அந்த இலக்கை நோக்கி சீன புத்தாண்டு கொண்டாட்டம் அமைய வேண்டும் என்று விக்னேஸ்வரன் தனது சீன புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் தெரிவித்தார். தேசிய முன்னணியின் தொழுமை கட்சியாக இருப்போர் ம.இ.கவின் முதுகை குத்துவதை ஏற்க முடியாது. தான்சி விக்னேஸ்வரன். தேசிய முன்னணியின் தோழமை கட்சிகள் என கூறிக்கொண்டு அரசாங்கத்தின் மானியம் போன்ற வசதிகளை பெற்றுக்கொள்ளும் சில தோழமை கட்சிகள் ம.இ.கவின் முதுகில் குத்துவதை அனுமதிக்க முடியாது என ம.இ.கவின் தேசிய தலைவரான தான்சி எஸ் ஏ விக்னேஸ்வரன் தெரிவித்தார். 2008 ஆண்டு பொது தேர்தலுக்கு பின் இந்தியர்களின் செல்வாக்கை ம.இ.க இழந்து விட்டதாக அம்னோ அல்லது தேசிய முன்னணி தலைமைத்துவம் முடிவு செய்தது. இந்தியர்களின் வாக்குகளை பெறுவதற்கு யாருடனும் ஒத்துழைப்பு வைத்துக் கொள்ளலாம் என அவர்கள் கருதினர்.
நீண்ட காலம் தேசிய முன்னணியை எதிர்த்து வந்த மக்கள் சக்தி உட்பட பல்வேறு கட்சியையும் சேர்த்து கொண்டதையும் விக்னேஸ்வரன் சுட்டிக்காட்டினார். தேசிய முன்னணி தோழமை கட்சி என்ற பெயரில் மானியம் உட்பட அனைத்தையும் நீங்கள்தான் அவர்களிடம் கொடுத்தீர்கள். அவர்களை நீங்கள் கவனித்து வந்தீர்கள். அவர்களிடம் இருந்து வாக்குகள் வராத போது அது குறித்து ம.இ.கவிடம் கேள்வி கேட்பது எந்த வகையில் நியாயம் என்று விக்னேஸ்வரன் வினவினார். உத்துசான் பத்திரிகையாளர் சுல்கிஃப்லி ஜாலிலுக்கு வழங்கிய பேட்டியில் இந்தியா மற்றும் தென் ஆசிய நாடுகளுக்கான மலேசியாவின் சிறப்பு தூதரான விக்னேஸ்வரன் தெரிவித்தார். பெருநாள் விடுமுறையில் இரத்த தானம் செய்யலாம் வாருங்கள். சென்ற வார இறுதியில் புத்திரஜெயா இந்திய அரசாங்க ஊழியர் சங்கமான இமயம் முதல் முறையாக இரத்த தான முகாமிற்கு ஏற்பாடு செய்திருந்தது. ஸ்லாங்கூர் பூச்சோங் ஐஓஐ பேரங்காடியில் நடைபெற்ற அந்த இரத்த தான முகாமில் 133 பேர் இரத்த தானம் செய்து தங்களது சமூக கடப்பாட்டினை வெளிப்படுத்தியதாக இமயம் சங்கத்தின் தலைவர் முரளிதரன் பரமசிவம் தெரிவித்தார். இமயத்தின் ஏற்பாட்டில் காஜாங் செட்டாங் மலேசிய இந்து சங்க பேரவை தேசிய இரத்த மையத்துடன் இணைந்து கடந்த சனி ஞாயிறு இரு தினங்களில் இந்த இரத்த தான முகாமிற்கு ஏற்பாடு செய்திருந்தது. இரத்தத்துக்கான தேவை எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். எனவே மக்கள் இரத்த தானம் செய்வதை ஊக்குவிப்பதற்காக பொதுவிடங்களில் அவர்கள் கூடும் இடத்தில் இரத்த தான முகாமிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டதாக முரளிதரன் பரமசிவம் தெரிவித்தார். இந்த இரத்த தான முகாமில் பங்கேற்று பலரது உயிரை காப்பாற்றும் உன்னத முயற்சியில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டனர் மக்களில் சிலர். சீன புத்தாண்டு மற்றும் பள்ளி விடுமுறையில் நற்காரியம் ஒன்றை செய்ய விரும்புகிறீர்களா? செலவே இன்றி பலரது உயிரை காப்பாற்றக்கூடிய இரத்த தானத்தை ஏன் நீங்கள் செய்யக்கூடாது? அதற்கு அருகில் உள்ள இரத்த தான மையங்களுக்கோ அல்லது இரத்த தான முகாமிற்கோ நீங்கள் செல்லலாம். எஸ்பிஎம் மாணவர்களுக்கான இலவச பயிற்சி பட்டறை. எஸ்பிஎம் மாணவர்களுக்கான இலவச பயிற்சி பட்டறை பிப்ரவரி 12, 13, 19, 20 ஆகிய நாட்களில் காலை 9 மணி முதல் மாலை 4:30 மணி வரை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஸ்லாங்கூர் ம.இ.க இளைஞர் பிரிவின் ஒத்துழைப்போடு எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்த பயிற்சி பட்டறையை ஏற்பாடு செய்துள்ளது. அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு நடத்தப்படும் இந்த பயிற்சி பட்டறையில் 4ஆம் படிவம் முதல் 5ஆம் படிவ பாடங்கள் மீள்பார்வை செய்வதுடன் தேர்வுக்கான ஆலோசனை மற்றும் நுணுக்கங்களுக்கும் இந்த பட்டறையின் போது மாணவர்களுக்கு தெரிவிக்கப்படும். தீபகற்ப மேற்கு கடற்கரை மாநிலங்களில் புயல் காற்று தாக்கும் அபாயம். நேற்று பேராக்கில் ஏற்பட்ட புயல் காற்றை போன்று தீபகற்பத்தின் மேற்கு கடற்கரை மாநிலங்கள் மற்றும் சபா சரபாக் மாநிலங்களில் புயல் காற்று தாக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கெடா, பினாங்கு, பேராக், சிலாங்கூர், மலாக்கா, நெகிரி செம்பிலான் ஆகிய மாநிலங்கள் புயல் காற்று தாக்கும் அபாயத்தை கொண்டிருப்பதாக மலேசிய வானிலை துறையின் வானிலை அறிவியல் மைய இயக்குநர் அம்போன் திந்தாங் தெரிவித்தார். இவ்வேளையில் மலேசியாவில் புயல் காற்று சிறிய அளவிலேயே குறுகிய நேரத்தில் ஏற்படுவதால் அதை முன்கூட்டியே கணிப்பது சிரமம் என அவர் மேலும் குறிப்பிட்டார். பொழுதுபோக்கு பூங்காவில் எஸ்ஓபி மீறலா? போலீஸ் விசாரணை. பேராக் தம்பினில் உள்ள பொழுதுபோக்கு பூங்கா ஒன்றில் வருகையாளர்கள் எஸ்ஓபியை பின்பற்றாமல் நீர் விளையாட்டில் ஈடுபட்டதாக கூறப்படும் காணொளி வைரலாகி இருப்பதை அடுத்து போலீஸ் அச்சம்பவத்தை விசாரிக்கின்றது. சம்பந்தப்பட்ட பொழுதுபோக்கு பூங்கா அதன் குளத்தில் ஒரு நேரத்தில் 500 பேர் வரை இருக்க முடியும் என கூறியுள்ளது. சம்பவத்தன்று அந்த குளத்தில் அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையை காட்டிலும் 50 விழுக்காட்டினரே இருந்ததாக அப்பூங்கா கூறியுள்ளதாக இப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் யாஹியா ஹசாம் தெரிவித்தார். இதனிடையே வைரலான அந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதால் அந்த விசாரணைக்கு இடையூறாக இருக்கக்கூடிய வதந்திகளை பரப்ப வேண்டாம் என பொதுமக்களை அவர் கேட்டுக்கொண்டார். அரசாங்கத்தின் முயற்சிகள் அனைத்தும் கைகூட புலி ஆண்டு கை கொடுக்கும் பிரதமர் நம்பிக்கை. கடந்த ஈராண்டுகளாக சீன புத்தாண்டிற்கு சொந்த ஊர்களுக்கு திரும்ப முடியாமல் இருந்து டாங்குவா சமூகத்தினர் இம்முறை குடும்ப உறவினர்களுடன் இணைந்து கொண்டாட்டத்தை வரவேற்கும் வாய்ப்பினை பெற்றுள்ளனர். குடும்ப உறவினை மேலும் அணுக்கமாகவும் வாய்ப்பாக இந்த கொண்டாட்டம் அமையும் என நம்புவதாக பிரதமர் டத்து ஸ்ரீ இஸ்மாயில் சபரி யாக்கூப் தமது சீன புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்.
மலேசிய குடும்பத்தில் ஓர் அங்கமாக இருந்து நாட்டின் மேம்பாட்டுக்கும் ஒற்றுமைக்கும் பக்கபலமாக இருந்து வரும் சீன சமூகத்தினருக்கு அவர் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டார். இதனிடையே நாட்டின் பொருளாதாரத்தை நிலைப்படுத்தி மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் அரசாங்கத்தின் அனைத்து முயற்சிகளுக்கும் இந்த புலி ஆண்டு கை கொடுக்கும் எனவும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். விஷம் வைக்கப்பட்டதால் 40 மாடுகள் மடிந்தன. பேராக் பெருவாஸ் பத்துஹம்பார்ப் அருகில் உள்ள சுங்கை ரோட்டான் பகுதியில் தனது 40 மாடுகள் திடீரென இறந்ததில் கிட்டத்தட்ட 160,000 ரிங்கிட் இழப்பை எதிர்நோக்கி இருப்பதாக கூறியுள்ளார் கால்நடை வளர்ப்பாளரான எஸ் தங்கராஜ். தனது மாட்டுப்பண்ணையில் இருந்து சில கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பழமர தோட்ட பகுதியில் தான் வளர்த்து வந்த மாடுகள் இறந்து கிடந்ததாக அவர் தெரிவித்தார். மாடுகள் திடீரென இறந்ததற்கான காரணத்தை கண்டறிய அப்பகுதியில் சோதனையை மேற்கொண்டதில் தோம்பு ஒன்றில் நஞ்சு கலந்த நீர் இருந்தது கண்டறியப்பட்டதாக அவர் கூறினார்.